அமலாக்கத்துறை ஒரு விசாரணை செய்கிறார்கள் என்பதற்காகவே செந்தில் பாலாஜியை நள்ளிரவில் கைது செய்கிறவர்கள் ஒரு பாரதிய ஜனதா எம்பிக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சட்ட பாதுகாப்பை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அது தவறு. ஒரு பாரதிய ஜனதாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது, ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சருக்கு சட்ட பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அந்த பெண்களுக்கு இன்றைக்கு இந்தியாவே அவர்களோடு இருக்கிறது. ஒரு காலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் இருக்கிற விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள், மோடி அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் டெல்லியை சுற்றி இருக்கிற பொதுமக்கள் ஆதரவு கொடுத்தார்கள், மற்றவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். வேறு வழி இல்லாமல் பிரதமர் நாடாளுமன்றத்தில் அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் இந்த வீராங்கனைகளுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க மறுக்கிறார்கள், முடிவில் அவர்கள் அதற்கு தலை வணங்குவார்கள், அதில் தோல்வியடைவார்கள், கீழே விழுவார்கள் என்பதை தெரிவித்தார்.